நேத்து ராத்திரி எவனோ என் வீடு பூந்து துப்பாக்கிய கலவாண்டிட்டு போயிருக்கான். இப்ப எவனு சொல்லல அத்தனை பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன். யாரெல்லாம் எடுத்தது? நீயா? நீயா? நீ எடுத்த? நீ எடுத்த? இவ்வளவு கேக்குற எவ்வளவு வாய திறக்குறீங்களா? பிச்சுடுவேன் பிச்சு. நான் பார்த்தேன் சார். பாத்தியா? என்ன பார்த்த? போங்க போங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. புள்ளைங்க எல்லாரும் நல்லா நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. ஏண்டி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறா. சரி விடுக்கா, போக போக சரியாயிடும். சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா? இவள நம்ம தம்பிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சா? இவ அப்பா என்னடானா, காலேஜுக்கு போயிட்டு இருக்கா, படிப்பு முடியட்டும், அப்புறமா இவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாங்கிறாரு. அத்தானுக்கு ஒரே பொண்ணு, நல்லா படிக்க வரணும்னு ஆசைப்படுறாரு. இதுல என்ன தப்பு? ஆமா, காலேஜுக்கு போறேன் காலேஜுக்கு போறேன்னு எவனையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடிட்டா அப்புறம் நம்ம எங்க போய் முட்டிக்கிறது? அப்படி எல்லாம் நடக்காது. நம்ம புள்ளைய நாமளே நம்பலாம், அப்புறம் யார் தான் நம்புவா? ஹலோ செல்வமா, தெரியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரே மாசத்துல வெப்பனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. வெப்பன் கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சேகர், என்ன சின்ன பிள்ளைய விளையாட்டு சாமான தொலைச்ச மாதிரி துப்பாக்கிய காண துடுப்ப காணோம்னு வேலையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய? இங்க இருக்கிறவன் அப்படின்னா வந்தவனும் அப்படி குடி போதையில ஏதாவது கூத்தி ஆகிட்ட விட்டுட்டு வந்துட்டியா? இல்லனே, ஒரு ஆட்டோ டிரைவர் வீடு புந்து தூக்கிட்டு போயிட்டான். ஆட்டோ டிரைவர் துப்பாக்கியை தூக்கிட்டு போய் என்னவே கிழிக்க போறான்? ஆட்டோ டிரைவர் யாத்தியா சில்மிச பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. வேற என்ன மோட்டிவா இருக்கும்? யோசனை பண்ணி பாத்தியா? சிட்டியில ஒரு 500-600 ஆட்டோ ஓடுமா? அதை கண்டுபிடிக்க எத்தனை நாள் ஆகிடும்? முதல்ல போய் அந்த வேலையை பாரு. போலீஸ்காரனுக்கு நான் யோசனை சொல்ல வேண்டியது இருக்கு. போ, இதான் செய், போ.